கன் வச்சுருக்கேன், நீங்கள் ஒரு துப்பாக்கின்னு சொல்லுவீங்க, அதே மாதிரி இன்விசிபிள் கன். ஸோ இது எப்படின்னாலும் போதும், நம்ம வந்து மேஜிக் வந்து எப்போவுமே. நீங்கள் இப்போ எடுத்த ஏஸ்பியர் மட்டும்தான் இருக்கும், மற்ற கார்டு எல்லாமே மறைய போகுது. உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது, அவ்வளோதான். நான் கை தரேங்க, தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாமே ப்ளா அப்படியே எல்லா டிஷர்ட்டும் வருவோம். உங்களோட கார்டு ஞாபகம் இருக்குல்ல? நான் 1 2 3 சொன்னால் அது நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 1 2 3 என்ன நம்பர்? 6 நம்பர். என்ன சிம்பிள்? 18 வெளியெல்லாம் வராது, கவலைப்படாது. மறக்காம கான்டாக்ட் உங்களுக்காக ஸ்பெஷலா ஒரு ஐட்டம் வந்து வருது, வர சொல்லவா? ஒரு ஸ்பெஷல் விஷயம். என்ன பாத்தோன்னு அன்போடு மேலே கிடைக்கிறோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. ஓகே, ஹாய் ப்ரோ. ஹலோ, எப்படி இருக்கீங்க? பாஸ் அண்ணா, நல்லா இருக்கீங்க? சூப்பர் விக்கி கிரிஷ். வாங்கடா. ஆ ஓகே, உங்களோட ஃபேன் நான் உட்காருங்க. ஸோ இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே, நீங்கள் மேஜிக் பார்த்துருக்கீங்களா? எல்லாருமே பார்த்துருக்கீங்களா? சரி, என்ன எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? ஓகே, என்ன கொஞ்சம் பேர் பார்த்துருக்கீங்க. ஏன்னா வந்து நான் வரும்போதே பேக்கெட்டில் இங்கே பாருங்கள், கன் வச்சுருக்கேன். நீங்கள் ஒரு துப்பாக்கின்னு சொல்லுவீங்க, அதே மாதிரி இன்விசிபிள் கன். ஸோ இது எப்படின்னாலும் போதும், நம்ம வந்து மேஜிக் வந்து எப்போவுமே ஃபயர் ஃபுல்லாக ஆரம்பிச்சுட்டு என் பாக்கெட்டில் வந்து உங்களுக்காக வந்து ஒரு, இப்போ இவர் பைக்கில் நிறைய ஸ்டண்ட் பண்ணுவாருங்களா, அதே மாதிரியே நானும் வந்து ஸ்டண்ட் பண்ண போகிறேன் மேஜிக்கில். இது என்னது? ஆர்டினரி ஒரு த்ரெட்டு, நூல், சரிங்களா? ஒரு இவ்வளோ தூரம் எடுத்துக்குவோம். ஓகே, இது இவ்வளோ தூரம் போதும், பார்த்துக்கோங்க. நார்மலான நூல் தானே, அதில் எதாவது இருக்கா? எப்படி பார்த்தாலும் அதே நூல் தான், அதில் எதுவும் கிடையாது, ஒன்றும் இல்லை. ஆமாங்க, நார்மல் நூல். இதை வாய்க்கில் போட்டுட்டு நான் வேறு இடத்துலேருந்து எடுக்க போகிறேன், நீங்கள் அப்படிலாம் நினைக்கக்கூடாது, சரிங்களா? எங்கேருந்து எடுக்கிறேன்? மைக் வச்சுக்கோங்க. இல்லை, வர்றதால மேட்சிங் பண்ணாலும் அப்படி தான் வந்து வருது. ஓகே, சரி, இங்கே பாருங்க. ம், சரிதா? வாய்க்கில் எடுங்க, ஆர்வமாக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம்ல. ம், வாய்க்கில் போயிடுச்சுங்களா? போயிடுச்சு. எங்கேருந்து வருது? வருங்க, நீங்கள் நினைக்கிற இடத்துலேருந்து வராது. ஆக்கள் இருக்கு. ஆமா, கிளே மாட்டிக்கிட்டே. ஓகே, இப்போ என் வயிற்றுக்கிட்ட கொண்டு வந்துட்டேன், மேஜிக் கற்பனை பண்ணுங்க. இருங்க, வெளியெல்லாம் வராது, கவலைப்படாதீங்க. ஓகே, அப்படியே இந்த இடத்துலேருந்து அப்படியே நான் ஊற்றி கொண்டு வரேன், நீங்கள் ரொம்ப இமேஜின் பண்ணாதீங்க. சரி சரி, பரவாயில்ல பரவாயில்ல, இங்கே போய் அப்படியே இங்கே நான் ஊற்றி கொண்டு வந்தாச்சு, இந்த இடத்துல இருக்குது. இப்போ அப்படியே நூல் வயிற்றுக்குள்ளேருந்து என் வெளியில் கொண்டு வர போகிறேன். ரொம்ப கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க இப்படி, உங்கள் கற்பனை ஆர்வமாக இருக்கேன். சரி, ஓகே, வயிற்றுக்குள்ளே போனது இங்கே பாருங்கள், அப்படியே வெளில வந்துருச்சு, தெரியுதா? எவரி பில் லுக் தட். ஸோ தெரியுதுல்ல? இப்போ இந்த வயிற்றுக்குள்ளேருந்து அப்படியே வெளில எடுக்க போகிறேன், இங்கே பாருங்கள், இங்கேருந்து பிடிச்சிருக்கேன், பிடிச்சி அப்படியே இழுக்கிறேன். பிடிங்க, நீங்கள் பிடிச்சிக்கோங்க, வாசன் பிடிங்க. சூப்பர், அதே நூல் தானே? ஆமா, வேற எங்கேயும் வரல, நல்ல வேலை, நீங்க பக்கத்துல இருக்கனால. தேங்க்யூ 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 தேங்க்யூ.
சரி, இப்போ இதே மாதிரியே வந்து என்னோட ஸ்பெஷல் வந்து கார்டு மேஜிக், கார்ட் ஸ்ட்ரிக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். சரிங்களா வாசன், இது பார்த்துக்கோங்க. இது எல்லாமே வேறு வேறு கார்டா இல்லை ஒரு இதாவது ஸ்பெஷல் டெக்கா, இது எல்லாமே ஏதாவது ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கா, அது மாதிரி பார்த்துக்க போகிறீங்க. ஓகே, பார்த்ததுக்கப்புறம் இப்போ இவங்க ரெண்டு பேருமே ஒரு கார்டு, ஆளுக்கு ஒரு கார்டு செலக்ட் பண்ண போகிறாங்க. சரிங்களா, ஓகே. அந்த கார்டு அதுக்கப்புறம் போதும், பார்த்தது தேங்க்யூ. அண்ட் நீங்கள் ஒரு கார்டு இதில் எடுங்க, நீங்கள் கீப் இட் யுவர் செல்ஃப், நீங்களே வச்சுக்கோங்க, நீங்களே வச்சுக்கோங்க. அது எனக்கு காட்ட வேணாம். இது பாருங்கள், இது எல்லாமே வேறு வேறு கார்டு தானே. நீங்கள் ஒரு கார்டு எடுத்து உங்கள் பாக்கெட்லேயே வச்சுக்க போகிறீங்க. நீங்கள் ஓகே, நீங்கள் பாக்கெட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க, நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. லாஸ்ட்டாக காட்டலாம், அதை எடுங்க, ஏதோ ஒன்று எடுங்க, சும்மா எடுங்க, சும்மா எடுங்க. எடுத்து நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கோங்க, எடுத்து பாக்கெட்டில் நீங்கள் பார்த்துட்டு பாக்கெட்டில் வச்சுக்கோங்க. கேமரா கூட காட்டலாம், கேமராக்கும் காட்டலாம். ஐயோ, உங்கள் கார்டு நீங்கள் பார்த்துக்கோங்க, உங்கள் கார்டு பாக்கெட்டில் வச்சுருங்க. இப்போ இது என்னடா? ஓகே, உங்கள் கார்டு கொடுங்க ப்ரோ, எனக்கு காட்ட வேணாம், தெரியுதுல்ல. இப்போ நான் ஃபஸ்ட்டு வந்து ஒரு ஸ்டண்ட் பண்ணேன். இப்போ வந்து என்னென்னா, மெய் தீண்டா கலைன்னு சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு ஒரு பொருளை தொடாமலே நான் ஊற்றுறது, தொடாமலே. இப்போ இங்கே பாருங்கள், இங்கே எதுவுமே இல்லை, இங்கே சீட்டு கட்ட வைக்கிறேன், பக்கத்தில் என் கையை வச்சிட்டேன், இந்த கையில் எதுவும் இல்லை. இப்போ உங்கள் கார்டை தொடாமலே எடுக்க போகிறேன். இதை 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 அதே இல்லைங்க, இதை இவர் கார்டு, இவர் கார்டு ஃபஸ்ட்டு. ஓகே, ரெடி, வாட்ச், 1 2 3 அப்படின்னா ஒரு கார்டு வெளில வந்துடும். தட்ஸ் ஒரு கார்டு சார், சூப்பர், சூப்பரில், வேறு லெவலில். ஓகே, இப்போ எங்கே இருக்கேன், உங்கள் கார்டை சொல்கிறேன், இதுங்க அவசரப்படாதீங்க. இப்போ அது பாக்கெட்டில் தான் இருக்கும், அது கடைசியாக ரிவீல் பண்ணுவோம். இதில் உங்களோட சைன் பண்ணிடுங்க, உங்களோட பியூட்டிஃபுல்லான சைன் பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே காமிச்சிடுவோம். இப்போ அவர் சைன் பண்ணாருன்னா அதே மாதிரி என்கிட்ட இன்னொரு கார்டு இருக்குமா? இருக்க வாய்ப்பே கிடையாது, ஒரே ஒரு கார்டு தான் இருக்கும். நான் இதுக்கு முன்னாடி உங்கள்கிட்ட சைன் வாங்கியிருந்தேனா? இல்லைண்ணா, இல்லை இல்லை, அதெல்லாம் எதுவும் கிடையாது. நீங்கள் நினைக்கிற அளவுக்கு ஸ்கேனர் அது மாதிரிலாம் எதுவும் கிடையாது, ஆர்டினரி கார்டு தான். பார்த்தாச்சுல, ஓகே, மூந்து பார்த்துட்டீங்களா? ஆர் யூ ஹாப்பி? ஹாப்பியா இல்லையா? என்ன பண்ணுறது? இது ஒன்றும் பண்ண வேணாம், இப்போ ஸ்டாப் சொல்லுங்கள் நடுவில். இல்லை, நீங்கள் ஸ்டாப் சொல்லுங்கள், நான் விட்டுக்கிட்டே வரேன், ஸ்டாப்னு சொல்லுங்கள், மைக்கில் ஸ்டாப் சொல்லுங்கள். ஸ்டாப் இல்லை, நடுவில் சொல்லுங்கள், நடுவில், நடுவில், நடுவில் இந்த செயினோடு நீங்கள் எடுக்க போகிறீங்க. ஆமாம், ஸ்டாப் சொல்லுங்கள், ஸ்டாப். இது மேலே வச்சுருங்க, இது மேலே வச்சுட்டிங்களா? ஓகே, இங்கே பாருங்கள், கார்டெல்லாம் நார்மலாக வைக்கிறோம். இப்போ இவர் வச்ச கார்டு வந்து உள்ளே வச்சு ஏதோ ஒரு இடத்துல அப்படியே போட்டு புதைச்சிடலாம். புதைச்சதுக்கப்புறம் இதுக்கு மேலே வந்து ஒரு கார்டு காட்டுறேன், நீங்கள் எடுத்த கார்டா இல்லைன்னு மட்டும் சொன்னால் போதும். நீங்கள் சைன் பண்ணியிருப்பீங்க, சைன் இல்லைனா உங்களோட கார்டு கிடையாது, கரெக்டுங்களா? இதில் சைன் இல்லை, அப்போ இது உங்கள் கார்டு கிடையாது. ஆனால் நீங்கள் சொடக்கு போடுங்க, அப்படி சொடக்கு போடுங்க, சொடக்கு போட்டால் போதும், உங்கள் கார்டு அப்படி மேலே வந்துடும். எஸ், பட் இது வந்து இம்பாசிபிள் கிடையாது. மைக் அவர்கிட்ட கொடுத்துருங்க, மைக் அவர்கிட்ட கொடுத்துட்டு நீங்கள் பத்துக்குள்ள ஒரு நம்பர் நினச்சிக்கோங்க, சொல்லக்கூடாது. உங்கள் ரெண்டு கை நீட்டிக்கோங்க, உங்கள் ரெண்டு கை, ரெண்டு கை நீட்டுங்க, ரெண்டு கை நீட்டுங்க. ஆ, இப்போ உங்கள் கையை வச்சு இப்படி வச்சு க்ளோஸ் பண்ணிடுங்க, மேலே சீட்டு கட்ட வச்சு மேலே க்ளோஸ் பண்ணுங்க. ஓகே, நீங்கள் பத்துக்குள்ள ஒரு நம்பர் நினச்சிட்டு இருக்கீங்களா? அந்த நம்பர் நல்லா ஞாபகம் இருக்கா? அந்த நம்பர் ஞாபகம் இருக்கா? ஓகே, இப்படி கை வச்சுக்கோங்க, அப்படியே கை வச்சுக்கோங்க, டோன்ட் மூவ். ஃபர்ஸ்ட் டைம் என்ன நம்பர் அது, சத்தமாக சொல்லுங்கள். 7 இல்லை, மாற்றிக்கிறேன்னா கூட மாற்றிக்கலாம். அந்த நம்பர் தான், அந்த நம்பர் தான், அந்த நம்பர் தான், மாற்ற மாட்டேன். ஓகே, மாற்றணுமா? இல்லை இல்லை, ஓகே தானே. இப்போ 7வது கார்டாக அந்த கார்டு அவர் கையெழுத்து போட்ட கார்டு, இப்படி கையை இப்படி இருக்கல, கை இப்படி ஓப்பன் பண்ணுங்க, அப்படியே வச்சுக்கோங்க, கை கீழே இறக்கிக்கோங்க, அப்படியே வச்சுக்கோங்க. 7வது கார்டாக பார்ப்போம், இங்கே பாருங்கள், 1 2 3 4 5 6 7வது கார்டு. இதிலலாம் உங்கள் கார்டு இருக்கான்னு பாருங்கள், அதெல்லாம் இருக்கான்னு பாருங்கள். இல்லை இல்லை இல்லை, அங்கே எங்கேயுமே இருக்காது, இங்கே பாருங்கள், இதுலேயும் இருக்காது. ஆமாம், அந்த கார்டு மறைஞ்சி இங்கே பாருங்க, இங்கே வந்துருச்சு. 2 மடிச்சு 4 மடிச்சு உங்கள்கிட்ட தூக்கி போட்டால், தூக்கி போட்டால் அப்படியே சுற்றிட்டே போய்ட்டு உங்கள் வாட்ச் கடையில் சொருகியிருக்கும். நானும் கவனி எடுத்து எல்லாத்தையும் காட்டுங்க, அதானே நல்லா இருக்கு. எஸ், ஏன்னா நான் வரும்போதே வந்து நீங்கள் எல்லாருமே இப்போ மேஜிக்லாம் பார்த்துருக்கீங்களா, நான் இங்கே ஏகப்பட்ட கார்ட்ஸ் அதெல்லாம் வச்சுருப்போம். ஆனால் இங்கே பாருங்கள், நம்ம வந்து நான் உங்களுக்கு ரூம்லேயே செஞ்சு காமிச்சேன், இப்படி மேஜிக் பண்ணும்போது எப்போவுமே இப்படி நம்ம அழகாக அப்படி கிளாஸ்லாம் போடணும். கிளாஸ்லாம் போட்டதுக்கப்புறம் உங்கள்கிட்ட ஒரு கார்டு கொடுத்தேன் இல்லையா, இப்போ இந்த கார்டு திரும்பி உங்கள் வாட்ச் கடையில் போகும். பாருங்கள், வாட்ச் கடையில் தான் இருக்கா, பார்த்துக்கோங்க. எதுவுமே இல்லைல்ல, இதை எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ இதில் ஒரு ஜோக்கர் இருக்குது, அதை எடுக்க போகிறேன், உங்கள் கை நீட்டிக்கோங்க. இது உங்கள் கை, உங்கள் கை ப்ரோ, உங்கள் கை இப்படி வச்சுருவோம், உங்களோட அந்த கையை நீட்டிக்கோங்க, இது மேலே வச்சு முடியணும். இந்த அது தேவை வச்சுக்கோங்க, அது வீட்டில் வச்சு பூஜை பண்ணலாம், முடிக்கோங்க, ரெடியா? இப்போ இதில் ஒரே ஒரு கார்டு மட்டும் தேவை இல்லை, அது என்னென்னா ஜோக்கர். அந்த ஜோக்கர் மட்டும் நான் இதுலேருந்து எடுத்துடுறேன். இது வந்து ஜோக்கர், இது தேவையா? இது தேவை கிடையாது. ஆமாம், இது தேவை கிடையாது, இது தேவை கிடையாது, அதனால் எடுத்து என் பாக்கெட்டில் வச்சுருவோம். உங்களோட கார்டு என்ன சொன்னீங்க?
ஏஸ்பேடு இப்போ கொடுத்தது. ஏஸ்பேடு வந்து உங்கள் வாட்ச் கடையில் தான் இருக்கான்னு பாருங்கள். அப்படியே பார்த்துக்கோங்க, எதுவுமே இல்லைல்ல ஸ்டில் இல்லை. இப்போ பாருங்கள், ஆனால் வாட்ச் கடையில் போகிறத விட இதில் உள்ள உங்கள் கையில் உள்ள சீட்டு கட்டே மறைஞ்சால் நல்லாயிருக்கும்ல. எல்லாமே மறையப்போகுது, எல்லாம் ஒரு ஒரு கார்டும். நீங்கள் இப்போ எடுத்த ஏஸ்பேடு மட்டும்தான் இருக்கும், மற்ற கார்டு எல்லாமே மறையப்போகுது. உங்கள் கைக்குள்ளே தான் இருக்குது, நான் எதாவது மாற்றுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. என் கையில் இருந்தால் எதாவது மாற்றுறது வாய்ப்பு இருக்கு. நான் தோலை தான் காணாப்பிச்சு கையை தரங்க. திறந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து எல்லாமே இப்போ அப்படியே எல்லா டிஷர்ட்டும் எவ்ரிவன் சரி ஓகே இதெல்லாம் இப்போ போயிடுச்சுங்களா. இப்போ நீங்கள் ரெண்டு பேருமே சேர்ந்து எனக்கு வந்து ஒன்று பண்ண போகிறீங்க. எனக்கு வந்து நீங்கள் எடுத்த கார்டு உங்கள் பாக்கெட்டில் தான் இருக்குது. நான் உங்களுக்காக வந்து ஒரு பெரிய ஒரு ஃபோட்டோ வச்சுருக்கேன், பெரிய ஃப்ரேம். அதில் தான் நீங்கள் எடுத்த கார்டை நான் முன்னாடியே எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் எடுத்த கார்டை யார்கிட்ட காமிச்சிங்களா? இப்போ இவர் மட்டும் தான் வச்சுருக்காரு, எனக்கு தெரியல. அவர் பாக்கெட்டில் எடுத்து வச்சுருக்காரு. நான் வந்து உங்களுக்காக வந்து ஒரே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் கொண்டு வந்திருக்கேன். இதில் ஒன்றும் தெரியாது, ஒன்றும் தெரியல. ஆமாம், இது மேலே இந்த துணியை கவர் பண்ண, அந்த துணியை பார்த்துக்கோங்க, அதில் ஏதாவது கவர் பண்ணி. ஓகே, க்ளோஸ் பண்ணிடுறேன். உங்களோட கார்டு ஞாபகம் இருக்குல்ல? ஆமாம். ஓகே, இது மேலே போட்டுறேன். நான் 1 2 3 சொன்னால் அது நம்பர் மட்டும் சொல்லுங்கள். 1 2 3 என்ன நம்பர்? 6 நம்பர். என்ன சிம்பிள்? 18 18 6 18 எடுத்தோன்னா பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோட்டோ வந்துடும், அதில் பார்த்தீங்கன்னா 6 18 எடுத்து எல்லாத்தையும் எப்படி? எஸ், உங்களுக்காக வந்து இது என்னோடய ப்ரெசன்ட் வச்சுக்கோங்க. என் கையையும் காலையும் கட்ட போகிறீங்க சரிங்களா? ஆமாம் ஆமாம், கட்ட போகிறீங்க. இது வந்து இந்த ரோப் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ரெண்டு பேரும் இழுத்து பார்த்துக்கோங்க, ஸ்ட்ராங்காக இருக்கா? அதில் எதுவும் உள்ள காந்தம் எதுவுமே கிடையாது சரிங்களா? பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க பார்த்துக்கோங்க. ஆ, ரொம்ப பிரிச்சிட ரோப்பை பிரிச்சிடாதீங்க, ரோப்பெலாம் பிரிக்க வேணாம், அது முனையெல்லாம் பிரிச்சிட வேணாம். ஓகே ஓகே, இப்போ ரெண்டு பேருமே வரலாம். வாங்க வாங்க, கமான். அவங்களுக்கு நல்லா அவர் கிளாப் பண்ணுங்கள். ஓகே பிரதர், இங்கே வந்துருக்கு. நீங்கள் இங்கே இருக்கோம், நீங்கள் தானே வாட்ச் போட்டிருக்கீங்க. நீங்கள் வந்து நான் எவ்வளோ நேரத்தில் எஸ்கேப் ஆக போகிறேன்னு பார்க்க போகிறீங்க, அதாவது எவ்வளோ நேரத்தில் நான் கையெல்லாம் கழட்ட போகிறேன் அப்படின்னு. நீங்கள் வந்து என் கையும் காலையும் கட்ட போகிறீங்க, கட்டினதுக்கப்புறமேட்டு எவ்வளோ நேரத்தில் எஸ்கேப் ஆகிறேன். நீங்கள் வாட்சில் டைம் ஓடும்ல, அதை நான் சுற்றி சுற்றி பார்த்துருக்கீங்க. ஆ ஓகே, இப்போ இதை எடுத்து என் கையில் வச்சிடணும் காலில். இங்கே வாங்க பிரதர், இதை கிராஸ் பண்ணி இப்படியே பிடிச்சிக்கோங்க. ஆப்போசிட்டாகல, இந்த கையில் இந்த கையில் ஒன்று பிடிச்சிக்கோங்க. இப்போ அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. என் கையை இதை மேலே வச்சிடுறேன், மேலே அப்படியே டைட்டாக முடிச்சு போடுங்க, முடிச்சு போடுங்க அப்படியே. ஆ, அப்படி தான் மங்கள் எம் தந்து நானே நான் மேலே முடிச்சு முடிச்சு முடிச்சு. இல்லை ஃபஸ்ட்டு ஒரு நாட் போடுங்க, அப்போ தான் டைட்டாகும். ஓகே, டைட்டானதுக்கப்புறம் ஆ ஓகே. ஆ, நீங்கள் ஒரு முடிச்சு போகிறீங்களாண்ணா? ஆ, அவர்கிட்ட ஒன்று அவர்கிட்ட ஒன்று கொடுங்க, அவர்கிட்ட ஒன்று கொடுங்க. அவரும் போட்டோம். ஆ, தோலில் தோல்லாம் போட்டுக்கிட்டீங்க. ஓகே, டைட்டாக போட்டினதுக்கப்புறம் நீங்கள் வாட்ச் வச்சுருக்கீங்களா? இல்லை இல்லை. ஓகே, போதுமா? ஹாப்பியா நீங்கள்? இன்னொன்று போட்டு டைட்டாக, எனக்கு டைட்டாக இருக்கணும் ரொம்ப போட்டு. ஆமாம், இதை எடுத்து போத்திடுங்க, போத்திட்டு நீங்கள் மைக் எடுத்துக்கோங்க. அங்கே மைக்கா? அதை எடுத்துக்கோங்க. ஓகே, இதை துணி எடுங்க, துணி டைட்டாக இருக்கா? டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அம்மா கெட்டிங்கிறது அங்கேயே போச்சு. இல்லை இல்லை, நீங்கள் டைட்டாக இருக்கான்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். டைட்டாக போத்துங்க போத்துங்க போத்து. கெட்டிங்களை கெட்டேண்ணா? ஆமாம், இல்லை இல்லை, இன்னும் கொஞ்சம் தள்ளி போடும் இந்த சைடு, இந்த சைடு. இல்லை இல்லை, இதை துணியை தள்ளி விடுங்க. இப்படி கொஞ்சம் முன்னாடிங்க, முன்னாடியா? இல்லை பின்னாடி. ஐயோ, இப்படி வச்சு இப்படி. ஆ ஓகே, கரெக்டாக இருக்கு. ஆ ஓகே, எப்படி பண்ணுறீங்க? என்ன முடியுமா? கையில் கையில் இல்லை இல்லை, அது உங்களுக்கு அது மாதிரி ஒரு மாயை. இதுக்கு கட்டணும்ல பண்ணுமா? நீங்கள் இப்போ போத்தினதுக்கப்புறம் டைம் பார்க்கணும், போத்துங்களேன். போத்தினதுக்கப்புறம் அவர் டைம் பார்க்கணும். ஓகே, போத்தினதுக்கப்புறம் உங்களோட வாட்ச் உங்கள் இடது கையில் இருக்குல்ல, அது பாருங்கள். டைம் எவ்வளோ நேரத்துலாம் எஸ்கேப் ஆகிறேன் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக அப்படியே பார்க்கணும். ஓகே, தேங்க்யூ. அப்படிதான், இப்போ உட்காந்துக்கோங்க உட்காந்துக்கோ. அவங்களுக்கு நல்லா கிளாப் பண்ணுங்கள். இந்த மேஜிக்லாம் வந்து எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு பேர் வந்து ஜான். அவர் வந்து ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இறந்துட்டார். நல்ல வேலை, நானும் பார்க்க போட்டாங்க, அவரும் பார்க்கணும்னு நினச்சேன். நல்லா இறந்துட்டீங்களோ. அவரை இப்போ வர வைக்க போகிறோம், இங்கே வருவார் அவர். அதுக்கு வந்து நீங்கள் தான் ஹெல்ப் பண்ண போகிறீங்க. இங்கே வந்து உட்காருங்க, சும்மா உட்காருங்க. செத்து பண்ண வருவார், செத்து பண்ண வருவார். வாங்க இங்கே வந்து உட்காருங்க. வாங்க வாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அவரை கூப்பிட்றதுக்கு வந்து அவர் வந்தார்னா ஏதாவது ஒரு இன்டிமேஷன் பண்ணுவார், அதுக்காக இது ஒரு பெல்லு வச்சுருக்கோம். மணிதானா? ஆமாம், ஒரு விரல் நீட்டிக்கோங்க. ஓகே, நீங்கள் வந்து நீங்கள் கையில் ஆட்டலை அப்படின்னு தெரியறதுக்காக ஒரே ஒரு விரலை மட்டும் மாட்டிக்கோ. ஏன்னா ஆடியன்ஸ் வந்து என்ன சொல்லிடுவாங்கன்னா, நம்ம ரெண்டு பேரும் பேசி வச்சுருக்கோம், நீங்களே கை வச்சு ஆட்டுறீங்க அப்படின்னு நினச்சிக்கோங்க. இப்போ ஜானை கூப்பிட போகிறோம், அவர் வந்தார்னா இதுக்கு ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுப்பார். ஜானை கூப்பிட செத்து போகிறோம், அவரை கூப்பிட போகிறோம். ரெடி, மூச்சு இழுத்து விட்டுக்கோங்க. சரிண்ணா? ஆமாம், உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கோங்க.
வேண்டிட்டீங்களா? குழந்தை வேண்டுமா? ஆமாம் வேண்டிக்கோங்க. குலதெய்வம் உங்களுக்கு பாதுகாப்புக்கு. குலதெய்வம்? ஆ, குலதெய்வம், குலதெய்வம், குழந்தை இல்லை, குலதெய்வம் வேண்டிட்டீங்களா? ஓகே, இப்போ ஜானை கூப்பிடுவோம். ஜான் இங்கே வாங்க ப்ளீஸ். ஓகே ஓகே, பயப்படாதீங்க பயப்படாதீங்க. ஜான் வந்துட்டார்னா கூப்பிடுங்க. அப்படி பார்த்துக்கிட்டே ஜான் இந்த குடுவைக்குள்ள. ஓகே, ஜான் வந்துட்டாரான்னு பார்ப்போம். ஜான் வந்து லைட்டாக ஒரு புகையாக வந்திருக்கார், தெரியுதா? ஆமாம், லைட்டாக ஒரு புகை. அப்படியே இருங்க, அப்படியே இருங்க. இப்போ ஜான் வந்துட்டார்னா உங்கள் உடம்பு வந்து சிலுக்கும் இப்போ. ஓகே, ரெடி, வாட்ச். ஜான் வந்துட்டிங்கன்னா இவருக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் கொடுங்க. ஏதாவது ஆகுதா? ஒன்றுக்கு தான் வருது. ஓகே, உங்களுக்கு எதுவும் ஆகலை. எனக்கு இப்போ ஜான் வந்து உங்களை தொட்டா நல்லா இருக்குமா? உங்களை வந்து தொட்டுட்டு போனா நல்லா இருக்கும் தானே? நைட்டு ஒத்தில படுக்க. ஆமாம் ஆமாம், இங்கே வாங்க, இங்கே வந்து, இங்கே வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க, இங்கே வந்துடுங்க. சும்மா ஏன் சின்னுக்கோங்க, ஏன் சின்னுக்கோங்க. ஓகே, இப்போ ஜான் வந்து இவரை வந்து தொட போகிறாரு. எல்லாருமே கண்ணை பார்க்க போகிறீங்க. ஓகே, உங்கள் கண்ணு முன்னாடி தான் இப்போ அவருக்கு இப்போ தான் நான் கொஞ்சம் இதெல்லாம் இருக்கல அவர் உடல்நிலைக்கு. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நீங்கள் கண்ணை முன்னதுக்கப்புறம் உங்களை வந்து இங்கே 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 இது மாதிரி நான் தொட்ட மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் கையை மட்டும் தூக்கிட்டே இருக்குங்க, சரிங்களா? அதே மாதிரி இங்கே 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 அது மாதிரிலாம் தொட்ட மாதிரி இருந்தால் இந்த கையை தூக்கிட்டே இருக்குங்க. கையை கூட அப்படியே சுட்டி வச்சுக்கலாம், நீங்கள் லைட்டாக அந்த கையை சுட்டி வச்சுக்கலாம். ஜான் வந்து அப்போ தான் தொடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆ, வேற எங்கேயும் தொட மாட்டார். இங்கே இங்கே ரெண்டு கையையும் தொட்டோன்னா ரெண்டு கையும் தூக்கிட்டே இருக்கணும், சரிங்களா? கண்ணை முடிக்கோங்க. நான் சொல்லும் போது கண்ணை திறக்கணும். எல்லோரும் சிரித்தாலும் நீங்கள் கண்ணை திறக்கூடாது. ஆ, ஓகே, ரெடிங்களா? பாருங்கள், ஜானை கூப்பிட போகிறோம். அதுக்கு முன்னாடி கையை தூக்கிட்டே இருக்குங்க, தூக்கி நல்லா அப்படி தூக்கிட்டு டக்குன்னு இறக்கிறேங்க. ஓகே, ஆ, அதே மாதிரி தான். ஓகேங்களா? ஆ, தூக்கிட்டேங்க. ஆ, ஓகே, அந்த ரியாக்ஷன்லாம் கொடுக்கணும். அவங்க சிரிப்பாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் பக்கத்தில் தான் இருக்கும். நீங்கள் ஒன்றும் நீங்கள் இந்த பட்டனை மட்டும் கழட்டி விட்டுக்கோங்க, அந்த பட்டனை கழட்டி விட்டுக்கோங்க. ஓகே, நீங்கள் ஒன்றும் இல்லை, உங்களுக்கு தொட்ட மாதிரி ஃபீல் இருந்தால் ஆனந்த் நீங்கள் வீடியோ எடுத்துக்கோங்க, இவருக்கு மட்டும் பர்சனலாக காட்டுறதுக்கு. ஓகே, ஆனால் வந்து போஸ்ட் போட்டவனா? ஓகே, கையை இழுத்துக்கோங்க. ஜான் வந்து இப்போ உங்களுக்கு தொட்டவனா உங்களுக்கு உடம்புலாம் அப்படி சிலுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒன்றும் சிலுக்க நினச்சக்கூடாது. ஓகே, ரெடி, க்ளோஸ், அப்படியே கழிச்சுக்கோங்க. க்ளோஸ் ரைஸ், கண்ணை முடிக்கோங்க. வாட்ச், கை தூக்கிட்டே இருக்குங்க. ஆ, அப்படி அப்படி தான், அப்படி உங்களுக்கு தொட்ட மாதிரி ஃபீல் இருந்தா. ஜான், ப்ளீஸ் கம் ஆன், நீங்கள் கண்ணை திறக்காதீங்க. கண்ணை திறங்க. தொட்ட மாதிரிலாம் இருந்ததா? ஆ, என்ன நடந்துச்சு? தொடவே இல்லை. உட்காருங்க, உட்காருங்க, சிட் டவுன். இல்லை, உட்காருங்க, நீங்கள் உட்காந்ததுக்கப்புறம் திரும்பி ஜான் வருவார். உட்காரு, அவரை கூப்பிடணுமா? அவரை கூப்பிடணுங்களா? நீங்கள் உட்காருங்க, நீங்கள் உட்காந்து. ஓகே, ஒன்றும் இல்லை, உட்காருங்க, உட்காருங்க. ஹிப்னாடிசம் பண்ணி வச்சுருங்க அவரை. ஹிப்னாடிசம் என்னோடய ட்ரிக் பார்த்துருக்கீங்களா? இப்போ ஸ்லீப்னு சொன்னால் அவர் தூங்கிடுவார். என் கண்ணை பாருங்கள், இங்கே பார்த்துக்கிட்டே இருங்க, அப்படியே பார்த்துக்கிட்டே இருங்க. ரெடி, 1, 2, 3 ஸ்லீப். அப்படியே கண்ணை முடிக்கணும், டீப் ஸ்லீப், அவ்வளோதான். அப்படியே கையெல்லாம் ரிலாக்ஸ் ஆகிட்டுங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டுங்க. கையெல்லாம் அந்த காயெல்லாம் விட்டுருங்க, ரிலாக்ஸ் ஆகிட்டுருங்க.
டீப் ஸ்லீப். இப்போ நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க, நல்லா தூங்குறீங்க, 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 தூங்கிட்டே இருக்கீங்க, தூங்கிட்டே இருக்கீங்க, நல்லா தூங்குறீங்க, 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 தூங்கிட்டே இருக்கீங்க. ஓகே, இப்போ நீங்கள் நல்லா உங்கள் ஃபுல் பாடியும் ரிலாக்ஸ் ஆகி அப்படியே தூங்கி நல்லா வீட்டில் தூங்குற மாதிரி நல்லா தூங்குறீங்க. இப்போ அவர் எவ்வளோ நேரம் விட்டால் இப்படியே இருப்பார்? ஏன் அவர் நம்ம எழுப்பி விடுறவரும் அப்படியே தான் இருப்பார். நைட்டில் தூக்கம் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டுருப்போம். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ட்ரிக் பண்ண போகிறேன், சரிங்களா? நான் இங்கே வச்சுருவோம். நீங்கள் எக்ஸ்போ விளாடுவீங்களா? எக்ஸ்போ விளாடுவேன். ஓகே, இப்போ நீங்கள் நல்லா விடுங்கண்ணே, அவர் தூங்கிட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டுருக்கீங்க. நீங்கள் ஏந்திரிச்சதுக்கப்புறம் உங்கள் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, உங்கள் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, உங்கள் பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்காது, ஞாபகம் இருக்காது. உங்கள் பேர் கேட்டால், உங்கள் பேர் கேட்டால் நீங்கள் வந்து அப்படியே திணறுவீங்க, திணறுவீங்க, திணறுவீங்க. உங்கள் பேர் வந்து தொண்டை வரலும் இருக்கும், ஆனால் வாய் வழியாக வராது, வாய் வழியாக வராது, வாய் வழியாக வராது. இதுதான் உண்மை, உண்மை, உண்மை. ஓகே வாசன், இங்கே பாருங்கள். இதில் வந்து சில பைக் நேம்லாம் இருக்குது, தெரியுதா? கேமராவில் தெரியுதுல்ல? இது வந்து அப்படியே அப்படி உள்ட்டா வச்சு ஷஃபிள் பண்ணிடுங்க, ஷஃபிள் கண்ணாமண்ணா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாமே இப்போ உங்களுக்கு பிடிச்ச பைக் தானே இதெல்லாம்? ஓகே, அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஐடியா ஒன்று தெரில. இதில் ஏதாவது ஒன்று சும்மா தொடுங்க, சும்மா ஏதோ ஒன்று தொடுங்க. ஓகே, அதை எடுத்து நீங்கள் வச்சுக்கோங்க, நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ஆஹா, ஓகே வச்சுட்டிங்களா? நான் இதை எடுத்து இங்கே வச்சுருக்கேன். இப்போ என்கிட்ட எக்ஸ் ஓ இருக்குது, எல்லாருக்கும் தெரியுதுல்ல? இதை விளாண்டுருக்கீங்களா எல்லோரும்? விளாண்டுருக்கீங்களா இல்லையா? விளாடுவோம், விளாடுவோம். ரெடி? ஸோ இப்போ இதில் நான் வந்து ஒரு இடத்துல இதை வைக்கிறேன், நீங்கள் அடுத்து ஒரு இடத்துல சொல்ல போகிறீங்க. இங்கே வச்சாச்சு. இப்போ நீங்கள் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து சொல்ல வேணாம், ரேண்டமாக நான் அப்படி கையை டச் பண்ணிட்டே வரேன். ஸ்டாப்னு மட்டும் சொல்லுங்கள், ஸ்டாப் சொல்லுங்கள். எங்கே வேணாலும் நீங்கள் ஸ்டாப் சொல்லலாம். ஓகே ரெடி? ஓகே, ஓகேவா? ஓகே, ஏன் அங்கே சொன்னீங்க? அதுக்கு ஏதாவது ரீசன் இருக்கா? ரேண்டமாக சொன்னீங்க, கரெக்டாக? இப்போ வந்து இங்கே வச்சாச்சு. இப்போ நான் வைக்கிறேன், அடுத்து நீங்கள் இந்த கேம் விளாடுவீங்களா? விளாண்டுருக்கீங்களா? ஓகே, இப்போ நான் இங்கே வைக்கிறேன், நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு பிடிச்சதில் எங்கே வைக்கலாம். ஓகே சரி. அண்ட் இப்போ இட்ஸ் மை டர்ன், நான் வந்து ஒரு இடத்துல வைக்கிறேன், அவர் வந்து ஒரு இடத்துல சொல்கிறார். இங்கே வச்சாச்சு. இப்போ நீங்கள் எங்கே வைக்கலாம்னு சொல்கிறீங்க? சரி ஓகே, நீங்கள் நல்லா விளாடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, அண்ட் இட்ஸ் மை டர்ன், இங்கே வச்சுருவோம். அண்டு நீங்கள் சொல்லுங்கள். அங்கே தானே? இங்கே தான். ஆமாம், இப்போ நான் எங்கேயுமே வைக்க முடியாது, இங்கே தான் வச்சாகணும், கரெக்டுங்களா? பட் எனக்கு வந்து முன்னாடியே வந்து நான் முன்னாடியே உங்களுக்கு வந்து ஒரு ப்ரிடிக்ஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். டிடிவி வாசன், சாரி டிடிஎஃப் வாசன், இந்த இமேஜ் தான் வரும்னு எனக்கு முன்னாடியே தெரியுமா? இதுதான் முடியும்னு தெரியாதுல்ல? இதுக்குள்ளே கை விடுங்க, ஒரு பேப்பர் இருக்கும், எடுங்க. வேறு எதாவது எக்ஸ்ட்ரா பேப்பர் இருக்கான்னு பாருங்கள் இதுக்குள்ளே. இல்லை இல்லை, அதை ஓப்பன் பண்ணி பாருங்கள். அந்த இமேஜும் இந்த இமேஜும் ஒன்றா மிக்ஸ் ஆகுதான்ட்டு ஷோட்டு ஷோட்டு எவ்ரி ஒன் எல்லாத்தையும் திருப்பி காட்டுங்க. ப்ரிடிக்ஷன் மேலே எழுதிருக்கு பாருங்கள், அதுதான் கரெக்டு தானா? கரெக்டு தானா? ஸோ எக்ஸ் எக்ஸ் ஓ ஓ ஓ எக்ஸ் எக்ஸ் ஓ ஓ ஓ. நான் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் மாற்றி மாற்றி வைக்கலாமான்னு நீங்கள் வந்து சொன்னீங்க அப்பையும், கரெக்டுங்களா? நீங்கள் சொன்ன இடத்துல நான் ஏமாற்றி கூட மாற்றி வச்சுக்கலாம், ஆனால் இந்த ப்ரிடிக்ஷன் தான் வரும். நான் முன்னாடியே வரைஞ்சி வச்சுட்டு வந்துட்டேன். ஒரு பைக் எடுத்துருக்கேன், என்ன பைக் அது? அதுதான் அது பைக் என்னது? என்ன பைக் இப்போ நினச்சிட்ருக்கீங்களே, ஒரு கார்டு எடுத்தீங்களே, அந்த பைக் பேர் ஹயபுசா. ஹயபுசா. ஸோ இது எல்லாமே மாற்றி மாற்றி தானே வச்சோம், இதுக்கு பின்னாடி ஒரு இமேஜ் இருக்குது. எடுத்து திருப்பணும்னா இட்ஸ் ஹயபுசா. ஸோ திஸ் இஸ் ஸ்டீன் ட்ராட்டர்ஸ் அண்ட் விக்கி கிறிஸ் மெஜிஷியன், திஸ் இஸ் ஜிபி முத்து. ஸோ எஸ் 1 2 3 நல்லா தூங்குனீங்களா? அச்சோ, நான் என்னென்ன பண்ணுறீங்க? வர உங்கள் பேர் ஞாபகம் இருக்கா? உங்கள் பேர்? உங்கள் பேர் என்ன? கொஞ்சம் வர தூக்கம் ஒரு மாதிரி வருது. ஐயோ, பேர் சொல்லுங்கள், ஆர்வமாக இருக்கும். இல்லை, பேர் பேர் சொல்லுங்கள். வாசன். வாசன். ஆ, அவர் பேர்? ஆனந்த். ஆனந்த். ஆ, உங்கள் பேர்? ஆ, உங்கள் பேர் இப்போ பாருங்க, உங்க பேர் எடுத்தாச்சு, இங்க இருக்கு, அதனால உங்களால சொல்ல முடியாது, இங்கே தான் இருக்கு. உங்க பேர் என்ன? ரொம்ப கஷ்டமா இருக்கும் சொல்றதுக்கு. இப்போ வச்சுட்டேன், இப்போ சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. ஓகே, இப்போ திரும்பி எடுத்தாச்சு, இங்க இருக்கு. உங்க பேர் சொல்ல முடியாது. இப்போ என்ன உங்க பேர் திணறுவீங்க? என்ன உங்க பேர் சொல்லவே முடியாது. இப்போ இங்க வச்சுட்டு இப்போ சொல்லுங்க. சூப்பர். சூப்பர். நான் அதை எழுப்பி விடுறேன். இங்கே பாருங்கள், என்ன பாருங்கள், என் கண்ணை பாருங்கள். ஸ்லீப், அவ்வளோதான், அவ்வளோதான். இப்போ டீப் ஸ்லீப், நல்லா தூங்குறீங்க. தூங்குறதுலேருந்து இப்போ நீங்கள் வெளியே வர போகிறீங்க. இப்போ தூங்குறதுலேருந்து அப்படியே வெளில வர போகிறீங்க. அந்த லிஃப்ட்டுக்குலேருந்து மேலே வரீங்க.
நீங்கள் லிஃப்ட்டுக்குள்ளே போகிறீங்க, அந்த கிரவுண்ட் ஃப்ளோர்லேருந்து அப்படியே மேலே வரீங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 வெளில வந்துட்டீங்க. இப்பள்கிட்ட உங்கள்கிட்ட நான் சொன்ன எல்லாமே உங்களுக்கு வந்து நீங்கள் மறந்துட்டீங்க. உங்களோட பேர் நல்லா ஞாபகம் இருக்குது, உங்கள் நம்பர் எல்லாம் ஞாபகம் இருக்குது, எல்லாமே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நீங்கள் ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கீங்க, உங்களுக்கு வந்து நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கீங்க. இப்போ உங்களுக்கு ரொம்ப 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 இப்போ ஃபுல்லாக உங்களுக்கு தூக்கலாம் கலைஞ்சி நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க, நல்ல எனர்ஜியாக இருப்பீங்க, நல்ல எனர்ஜி இருப்பீங்க. அவர் கண்ணை திறந்தோம்னா எல்லோரும் நல்லா ஒரு கைத்தறி கொடுக்கலாம். ஓகே, 1, 2, 3 ஓப்பன் ரைஸ். சூப்பர், தேங்க்யூ. இப்போ தூக்கம் கலைஞ்சிருச்சிங்களா? ஓகே, உட்காந்துக்கோங்க, சிட் டவுன். அது மைக்கில் சொல்லுங்க. உண்மையாக தூங்குனீங்களா? சரி, ஓகே. எனிவே, ஓகே, தேங்க்யூ வெரி மச், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. திஸ் விக்கி கிருஷ்ணன். ஓகே, தேங்க்யூ, நன்றி, தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சினிமாவில் இப்போ ஹீரோ ஆயிட்டாரு, அடுத்த அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கா? 10 வருஷம் கழிச்சுக்கா, 10 வருஷம் கழிச்சு சிட்டி ஆஃப் முன்னேற்ற கழகம்னு சொல்லி வை. நம்ம தளபதியை நான் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, அப்போ உங்க ஓட்டு அவருக்கு தான் அக்கா? கண்டிப்பாக்கா. அண்ணாமலையா நாட்ட நான் பேசியிருக்கேன். அமர் பிரசாத் ரெட்டி நான் வந்து பண்ண ஜெயில நாங்க மீட் பண்ணோம். என்னக்கா அண்ணனுங்கெல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க இருந்த கட்சியில தான் கேட்டு பார்த்தேன், விடுப்பா லூசு அப்படின்னாங்க. அதான் சீமான் அண்ணனை தவிர வேற யாராலையும் கை தூக்கி பேச முடியாது. கை தூக்கி பேசுற அனைவரும் சீமானாக ஆக முடியாது. Reflect Talks presents Reflect Kondattam TTF Fan Festival. Title sponsored by Frisa Brokerage Private Limited, co-sponsored by Crown Surveillance and Crown Craft Construction Private Limited, powered by C Science Pharmaceutical Private Limited, event partner Nightingale Event Management.